यस्य वाग्भूति पर्यन्ताय च राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण नबद्ध दीक्षम् दयानिधिं देह भृतां शरण्यं एवं भयग्रीवमहं प्रपद्ये अनंत सूरि सूनवेऽभिनन्द्यमान वैभवात् दिगन्तमादिहं च चैत्र कालमेघ देशिकात् उपात्त सर्वशासनाय हन्त वर्ष विंशतौ पुनः पुनन्नमस्क्रियास्तु वेंकटेश सूरये। தயாசதகத்துல இப்பொழுது ஏழாவது தசகம் 61-70 வரைக்கும் இருக்கின்ற ஸ்லோகங்கள். இந்த தசகத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். நம்ப இதுக்கு முன் தசகத்துல அதிக பிரணோபின்னு ஆரம்பிச்சு பௌமூல ஹராம் லஹரியும் என்ற வரைக்கும் இந்த தயாதேவியினிடத்துல சுவாமி தேசிகன் தஞ்சம் புகுந்த சரணாகதி பண்ணினார். தயாதேவி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் வேரோடு அறுத்து போக்கடிக்கும்படியாக பண்ணணும் என்பதாக சொன்னார். இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த 10 ஸ்லோகங்களும் சிகரிணி விரத்தம் என்கிற விரத்தத்திலே அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிகரிணி விரத்தத்தில் சொல்றது என்னன்னா, சிகரத்தில் இருப்பது மலமேல இருந்துட்டு தயையினுடைய பெருமையை சொல்ற, இது போன்ற தயையினுடைய பெருமைகளை சொல்லுவதாக இந்த 10 ஸ்லோகங்களும் இருக்கு. இப்ப சுவாமி வந்து தயையினிடத்துல சரணாகதி பண்ற. இந்த சரணாகதி யாரிடம் பண்ணலான்றத ஒன்னு பார்க்கணும். யார் சக்தாளா இருக்காளோ அவளிடத்துலதான் சரணாகதி பண்ணலாம். அசக்தாளிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க அது பலிக்காது. அதே மாதிரி யார் விசாலமான ஹிருதயத்தை உடையவர்களாக இருந்திருக்காளோ அவளிடத்துலதான் சரணாகதி பண்ணலாம். அல்பமான புத்தியுடையவர்களிடத்துல சரணாகதி பண்ண முடியாது. சக்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தரை பார்த்து நாம கேட்கிறோம், ஏதோ ஒரு உபகாரம் பண்ணணும்னு சொல்லி, அந்த உபகாரம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கணும். அப்படி இருக்கிறவாளை பார்த்தா கேட்கணும், சரி சாமர்த்தியம் இருக்கு சக்தியும் இருக்கு, ஆனா மனசு இல்லாதவாளா இருப்பா, அவளை பார்த்து கேட்டாலும் அது பலிக்காது. இது சரணாகதிக்கு உண்டான பொதுவான ரூல். அது சுவாமி ராமர் சமுத்திரராஜனிடத்துல போய் சரணாகதி பண்றார், விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணார். சரணாகதி பண்ண உடனே ராமன் விபீஷணன் தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டு இதில் மந்திராலோசனை எல்லாம் அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகணும், அந்த லங்கைக்கு போறதுக்கு என்ன வழி எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கச்சே விபீஷணர் சொல்றார் ராமனிடத்துல, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமர்ஹதி காந்தி சகரே நாயம் அப்ரமேயோ மகோததிஹி என்றதாக சொல்றார். இந்த சமுத்திரத்தை ராஜாவாக இருந்திருக்கிற ராமன் சரணாகதி பண்ணார்னாக்க, சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணார்னாக்க, சமுத்திரராஜனை வழி விட்டுடுவார். இந்த மகோததி எப்படிப்பட்டது? இவாளுடைய பூர்வர்களாக இருந்திருக்கிற சகர புத்திரர்கள், ராமனுடைய பூர்வர்களாக இருந்திருக்கிற சகர புத்திரர்களாலே தோண்டப்பட்டது இது. ஆகையால அந்த சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணாக்க கண்டிப்பா தாண்டியுள்ள பலசித்தி ஏற்படும் என்பதாக விபீஷண ஆழ்வார் சொல்றார். அதே மாதிரியே ராமரும் சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணிட்டு கர்ப்பசயனராக இருந்துருக்கார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஒன்னும் சமுத்திரராஜன் இடத்துல பண்ண சரணாகதி பலிக்கல. அப்ப கோபம் வந்துடுறது. அப்ப பக்கத்துல இருந்துருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், சாபமானே சௌமித்ரே சரான் சாசி விஷோபமானு சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து புலவங்கமாக. ஏ சௌமித்ரா சௌமித்ரின்னு சொல்லிச்சு லக்ஷ்மணனை பார்த்து சொல்ல, இப்போ லக்ஷ்மணா நீ சீக்கிரமாக என்னுடைய தனுச வில்ல கொண்டு வா, என்னுடைய அம்புகள்லாம் எப்படிப்பட்டது, இதுகள்லாம் மிகவும் தீக்ஷணமானது, மிகவும் கொடுமையானது, அப்படிப்பட்ட அம்புகளோட கூட இருக்கிற வில்ல நீ கொண்டு வா, சாகரம் சோஷயிஷ்யாமி சமுத்திரத்தையே நான் அப்படியே மணலாக இருக்கும்படி, மணல் தான் மீறும்படியாக நான் மொத்தத்தையும் வற்றடிச்சு வச்சுடுறேன்,
பத்யாமியான்ட்டு பிளவங்கமாக இந்த குரங்கு சேனைகள் மொத்தம் நடந்தே போகட்டும் லங்கைக்கு என்பதாக சொல்லுகின்றார் ராமர். அப்போ சமுத்திரராஜனிடத்துல ராமன் பண்ண சரணாகதி பலிக்கல. ஏன் பலிக்கல? அவன் அல்பமதியாக இருந்தவன், அவன் அசக்தனாக இருந்திருக்கான். அசக்தனிடத்திலையும் அல்பமதியினிடத்திலையும் பண்ண சரணாகதின்றது பலிக்காது. இப்போ ஒரு சந்தேகம், இந்த தயாதேவியினிடத்துல சுவாமி தேசிகன் சரணாகதி பண்ணிருக்காள், பண்ணிருக்கிற இப்படி பண்ணிருக்கச்சே இவ் சக்தையா, இவ் விசாலமான ஹிருதயத்தை உடையவளா, அப்படி இருந்தா தானே நமக்கு அனுகிரகம் கிடைக்கும், இல்லாட்டா என்ன பண்றதுன்னு ஒரு சந்தேகம் வருதான். அதுக்குதான் சுவாமி அந்த தயையினுடைய பெருமைய இந்த அடுத்து வரக்கூடிய 10 ஸ்லோகத்தினால சொல்றார். இது தயாதேவி கேட்கிறாளாம் சுவாமியை பார்த்து, நீர் என்ன பிரார்த்தனை பண்றார்? பயம் பவமூலஹராம் லஹரீம், பவமூலம் அதாவது பாபங்களுக்கெல்லாம் கர்மாவுக்களுக்கெல்லாம் மூலமாக வேரோடு இருந்து வேரோடு அழிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற உன்னுடைய தயா பிரவாகத்தை என்னிடத்திலே செலுத்துவாயாக என்று பிரார்த்திக்கிறேன். இந்த தயையினுடைய பிரவாகம் வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் என்னது, எப்படிப்பட்ட எந்த இடத்துல வரும்னு கேட்டேன். அது கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம்லாம் யார் பண்ணிருக்காளோ அந்த இடத்துல தான் தயையினுடைய பிரவாகம் வரும். நீர் அந்த மாதிரி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதனா பண்ணிருக்காரா? உம்மிடத்துல எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாராம். அந்த தயாதேவி கேட்ட உடனே அதுக்கு சொல்றாராம், வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன் நானு, ஆனால் கர்மயோகம் ஞான யோகம்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. இருந்தா கூட நான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதாக இருந்துன்னு இருக்கிற சரணாகதியை நான் பண்ணியிருக்கேன். அந்த சரணாகதியை பண்ணினதுனால என்ன நீ ரக்ஷணம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற. அதுக்கு மேலே தயாதேவி கேட்குறாளாம், நீர் பண்ணியிருக்கிற கர்மாக்கள்லாம் இருக்க பாப்பங்கள்லாம் இன்னைக்கு நேற்றி பண்ணதில்லை, இது அனாதியாக பண்ணியிருக்கீங்க. அந்த அனாதியாக பண்ணிருக்கிறத ஒழிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாச்சே, இது எப்படி பண்ண முடியும் என்பதாக சொல்லுகின்றான். இது அனாதியா இருந்திருக்கிறதெல்லாம் முக்கால் வாசி அனந்தமாகவும் இருந்துருக்கு, முடிவில்லாததாகவும் இருந்துருக்கு. அதையால இது முடிவில்லாததாக இருந்துட்டோம்னாக்க உன்னை எப்படி நான் இந்த பாபம் மொத்தத்தையும் எப்படி வேரோட நான் அழிக்க முடியும், இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னா, மீதி பேரால முடியாது, ஒன்னால முடியும் இந்த பாப்பத்தை போக்கடிக்கிறதுக்கு. இது அனாதியாக இருந்தா கூட, எவ்வளவோ பெருசா இருந்தா கூட மொத்த பாப்பத்தையும் போக்கடிக்கிற சாமர்த்தியம்ன்றது உனக்கு இருந்துருக்குன்னு சொல்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த வானர சைன்யங்கள் எல்லாம் சீதா பிராட்டிய தேடுறதுக்காக போயிட்டு இருக்கா, தேடின்னு போயிட்டு இருக்கா. கடைசியில வந்து தெற்கு வானவும் ஜாம்பவும் தங்கதும் நீலன் முதலானவெல்லாம் தென் திசையில போறா, எங்க பார்த்தாலும் சீட்டை கிடைக்கல. சரி என்ன பண்ணி விடுறது, இனிமே திரும்பி போனோமானாக்கா சுக்ரீவன் நம்மளை சிரச்சேதம் பண்ணிடுவான், அங்கேயும் போவான்டா, இங்கேயும் நமக்கும் சீத்தையும் கிடைக்கல, நாம சமுத்திரக்கரையிலே இருந்து பிராயோபவேசம் பண்ணிடுவோம்னு எல்லாம் பிராயோபவேசம் பண்றதுக்காக சித்தமா இருந்துட்டா இந்த வானரால் மொத்த பேரும். அந்த சமயத்துல சம்பாத்தி சொல்ற, சம்பாத்தியனுடைய ஒரு சமாகமத்தினால சேர்க்கையினால சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுத்து. உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. சரி அந்த சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரிஞ்ச பிற்பாடு அந்த இடத்துக்கு போகணுமே, லங்கைக்கு போகணுமே, எப்படி போறதுன்னு தெரியாத முயற்சின்னு இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்குற, நீ போன நீ எவ்வளோ தூரம் தாண்டுவ, நீ எவ்வளோ, அது 100 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கு, நீ எவ்வளோ தூரம் தாண்டுவ, நீ எவ்வளோ தூரம் தாண்டுவேன்னு ஒவ்வொருத்தரையா கேட்குறா. அப்போ கேட்கச்சே ஒவ்வொருத்தர் நான் இவ்வளோ தூரம் போவேன், இவ்வளோ தூரம் போவேன்னு சொல்லுவான். அங்கே தான் சொல்கிறான், நான் 100 யோஜனையும் தாண்டுவேன், ஆனால் திரும்பி என்னால் வர முடியுமான்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறான். இப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு இருக்கச்சே ஜாம்பவான் சொல்றார், என்னால முடியும், நான் சின்ன வயசுல இருந்துட்டு இருக்கச்சே பெரிய பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கச்சே, அந்த திரிவிக்ரமனாக எழுந்துருள் இருந்த எம்பெருமானையே நான் 3 பிரதட்சிணம் பண்ணவன் நானு, என்னால முடியும், ஆனா இப்ப வயசாகிட்டு விட்டதுனால எனக்கு அந்த அளவு மனசுல ஒரு தைரியம் இல்லையே, கான்பிடன்ஸ் இல்லையே, நான் எப்படி போறதுன்னு. அப்ப கடைசியில
இவா எல்லாரும் தீர்மானம் பண்ண பாடு வாய் மூண்டு ஏகாந்தத்துல உட்கார்ந்து இருக்கிறான் ஹனுமார். தான் எவ்வளவு தூரம் தாண்டுவேன் என்ன பண்ணுவேன்றது எதையுமே சொல்லாத ஏகாந்தத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த ஹனுமாரை பார்த்து ஜாம்பவான் சொல்றார் அந்த வார்த்தை ஆச்சரியமானுக்கு. அநேக சதசாகஸ்ரீம் விஷண்ணாம் ஹரிவாகினியும் ஜாம்பவான் சமுதீட்சையும் ஹனுமந்த மதாபிரவீத்து ஹனுமான பார்த்து சொன்னேனா. வீர வானரலோகசே சர்வசாஸ்திர விசாரத தூஷ்ணீம் ஏகாந்தமாசிரித்த ஹனுமான் கிம்ன ஜல்பசி. அப்பா, வீர வானரலோகத்துக்கே வீரனாக இருந்துருக்கவன், எல்லா சாஸ்திரத்தையும் நன்கு அறிந்தவனாக இருந்துருக்கிற ஹனுமாரே, நீரே ஒன்னும் சொல்லாத வாய்மூடிண்டு ஏகாந்தத்தை ராமராமான்னு ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கிறாராம். ஹனுமான் ஹரிராஜஸ சுக்ரீவஸ்ய சமோஹ்யசி ராமலட்சுமையோஸ்தாபி தேஜசாச்ச பலேன. நீ நம்ம குரங்குகளுக்கெல்லாம் அரசனாக இருந்துருக்கிற சுக்ரீவனுக்கு சுக்ரீவனுக்கு சமமான சிறப்பை உடையவனாக இருந்துருக்க, ஏன் ராமலட்சுமணர்களுக்கு கூட சமமாக இருந்துருக்கிற ஒரு சிறப்பை உடையவனாக நீ இருந்துருக்க, அப்படி இருந்துருக்கச்சே நீயே வாய்மூண்டு இருந்துருக்க. வைணதேயர்னு சொல்லக்கூடிய கருத்மான் எல்லா இடத்துலையும் தன்னுடைய இறகுகளாலே பறந்து செல்பவராக இருந்துருக்க, அவருடைய ரெண்டு இறக்கைகளுக்கும் என்ன பலம் இருக்கோ அந்த பலம் உனக்கு இருந்துருக்கு. இன்னும் கேட்டா அது காட்டில அதிகமான பலமே உனக்கு இருந்துருக்கு. பட்சையோர் எத்பலம் தஸ்ய தாவத்து புஜபலம் தவ விக்ரமஸ்தாபி வேகஸ்த நதே தேனாவகீயத்தே. அவருடைய பராக்கிரமத்துக்கும் கருத்மானுடைய பராக்கிரமத்துக்கும் வேகத்துக்கும் உன்னுடைய வேகமோ பராக்கிரமமோ துளியும் குறைந்ததல்ல. பலம் புத்திஷ்ட தேஜஷ்ட சத்வஞ்ச ஹரிபுங்கவா விசிஷ்டம் சர்வபூதேஷு கிம் ஆத்மானம் ந புத்தியசே. நீ ஒன்ன தெரிஞ்சுக்கலையா, உனக்கு இவ்வளவு நீ இருந்துருக்குன்றது நான் சொல்லணுமா, உனக்கு தெரியாததா இது, இத கேக்குற. இந்த மாதிரி அவரை ஹனுமாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றார், அவருக்கு இருந்துருக்கிற பெருமைகளை பத்தி. அதே மாதிரியாக இந்த இடத்துல தயாதேவி அவ கேக்குறா, உன்னுடைய பாப்பங்கள்லாம் அனந்தமாக இருந்துருக்கு, அளவிட முடியாததாக இருந்துருக்கு, அனாதியாக இருந்துருக்கு. அந்த அனாதியாக இருந்துருக்கிற அனந்தமாக அளவிட முடியாததாக இருந்துருக்கிற உன்னுடைய பாப்பங்கள்லாம் நான் எப்படி வேரோட நான் போக்கடிக்க முடியும் அப்படின்னு கேட்கச்சு, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேட்டுக்கோ உன்னுடைய பெருமைய, ஆகையால உன்னால இது சாத்தியம் என்பதை சொல்லுகின்றார் இந்த தசகத்துல. அதுலயும் முதல் ஸ்லோகம் 61வது ஸ்லோகம். அகூபாரை ரேகோதக சமய வைதண்டிக ஜவைஹி அனிர்வாப்யாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யாக்யபடதாம் கிருபே த்வம் தத்தாதிரிக் பிருதிம வ்ருஷ பிருத்வி தரபதி ஸ்வரூபரபதி ஸ்வரூபத்வைகுண்யத்ரிகுணநிஜபிந்து பிரவஹசி. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல நம்மளுடைய பாபத்தை படபாக்னியாக ரூபணம் பண்ற. படபாக்னின்றது சமுத்திரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அக்னி. சமுத்திரத்தின் நடுவுல ஒரு பெண் குதிரை இருந்துருக்குமா, தெய்வீகமான ஒரு பெண் குதிரை. அந்த பெண் குதிரையினுடைய வாயிலேந்து அது ஒரு நெருப்பை கக்கிண்டு இருக்கும். அந்த அக்னி தான் படபாக்னி என்று சொல்லப்படுகிறது. அந்த படபாக்னிக்கு இரையாக இருக்கிறது. எதனா இப்போ நெருப்பு இருக்குன்னாக்க கட்டையோ எதையோ ஒன்று ஆசிரியச்சு தானே அந்த நெருப்பு இருக்க முடியும். அந்த கட்டை தானே அதுக்கு இந்தனமாக இருந்து எரிய பண்ணணும். ஆனா இந்த படபாக்னிக்கு சமுதிர ஜலமே இந்தனமா இருந்துருக்கான், அந்த எரியூட்டுவதாக இருந்துருக்கான். அப்படிப்பட்டது அந்த படபாக்னின்றது. அதை அணைக்கிறதுன்றதே முடியாத ஒரு விஷயம். அப்பேற்பட்டதாக அந்த படபாக்னியோட கூட நம்மளுடைய அவித்யை இருக்க, அந்த அவித்யைய கம்பேர் ரூபணம் பண்ற அந்த படபாக்னி மாதிரி இருந்துருக்கான் நம்மளுடைய அவித்ய அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த அவித்யா அவித்யன்றது என்னது அப்படின்னு கேட்கணும். அவித்யா கர்மசம்ஞான்யா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவித்யன்றது வேற ஒன்றும் இல்லை, அவித்யன்றது அந்யா கர்மசம்ஞா, அதுக்கு வேற பெயர் கர்மான்னு அர்த்தம்.
அந்த கர்மாதான் அவித்யையாக இருந்துட்டு இருக்கு. இது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. இந்த பிரளய காலத்துல இருந்துருக்கிற இந்த படபாக்னி இருக்க, அந்த படபாக்னியை அணைக்கிறதுன்றது சுலபம் இல்லை. அந்த படபாக்னியை அணைக்கிறது பிரளய காலத்துல சமுத்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட அணைக்க முடியாது இருந்துட்டு இருக்குமா அந்த படபாக்னின்றது. இப்ப பிரளயத்தை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். பிரளயம்ன்றது ஏன் ஏற்படுறதுன்றத முன்ன பார்க்கணும். பிரளயம்ன்றது ஏன் ஏற்படுறதுன்னா, பெருமாள் நமக்கு நம்மளை சிருஷ்டி பண்ற, நம்மளை சிருஷ்டி பண்ணச்சே நமக்கு இந்திரியங்கள்லாம் கொடுக்குற, சரீரத்தையும் கொடுக்குற, நம்மளுடைய புண்ணிய பாப்பானுகுணமான சரீரத்தை கொடுக்குற. இந்த இந்திரியங்கள் சரீரம் இவைகளை கொண்டு நாம் ஒரு நல்ல ஞானத்தை அடைந்து அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உச்சிதமாக நம்மளை ஆக்கி கொள்ள வேணும். அப்படி ஆக்கிக்காமல் நாம் என்ன பண்ணுறோம், பூர்வ வாசனையினால ஏற்கனவே இருந்துருக்கிற வாசனையினால மீண்டும் மீண்டும் கெட்ட காரியத்தையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கெட்ட காரியத்தையே பண்ணிட்டு அதற்கு உண்டான பலத்தையே அனுபவிச்சுண்டு அப்படியே ஒயண்டு இருக்கும். நாம் இப்படியே இருந்தா எத்தனை நாள் இப்படி இருக்கிறதுன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ற, ஒரு மகா பிரளயத்தை ஏற்படுத்துற. அந்த மகா பிரளய சமயத்துல எல்லாத்தையும் சமமா ஆக்கிட்டார், ஒன்னா ஆக்கிட்டாரா, அது அதுதான் இப்போ பிரளயம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரளயத்துல வரச்சே நம்மளுடைய கர்மாவை சொல்லச்சே, நம்மளுடைய கர்மாவாகிற ஒரு படபாக்னி, இந்த படபாக்னியை அணைப்பதற்காக இந்த பிரளய காலத்துல இருந்திருக்கிற சமுத்திரம் இருக்கு பாருங்கோ, ஏகோதக சமய வைதண்டி கஜவைஹி அகோபாரைஹி ஏகோதக சமயம். அதாவது ஒரு கிணறு, குளம், ஏரி, நதி, சமுத்திரம் அப்படின்னு இந்த ஜலாசயங்கள், ஜலம் இருக்கிற இடங்களுடைய ஒரு பிரிவு. அந்த பிரிவுன்றதே இல்லாதபடி எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமயமாக இருந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரே ஜலமாக இருந்துட்டு இருக்கச்சே, அது மாத்திரம் இல்ல, வைதண்டி கஜவைஹி. இப்ப சாதாரணமா சமுத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சமுத்திரம் இருந்ததுன்னா அலை அடிக்கும். அலை அடிக்கிறதுன்றது அலை இருக்க கரையை நோக்கி தான் அலை அடிக்கும், வேற ஒன்றும் போகாது. எதிர்பக்கத்தில் போய் அப்படி அலை போகாது, ஜலத்தை போத்து போகாது அலைன்றது. இந்த கரையை நோக்கி வருதுன்றது ஒரு வழக்கத்தில் இருந்துருக்கு, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி அது பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த மகா பிரளயத்தும் போது ஏழு சமுத்திரமும் ஒன்றா சேர்ந்து அதில் வரக்கூடிய அலையெல்லாம் இருக்கு பாருங்க, இப்படிலாம் ஒரு வியவஸ்தை இல்லாமல், கரையை நோக்கி அலை அடிக்கிறதுன்ற வியவஸ்தை இல்லாமல் எல்லா பக்கத்துலையும் எப்படி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே அலமயமாக இருந்துட்டு இருக்கான். இது விதண்டாவாதம் பண்ணுபவர்களுடைய வாதத்தை போல இருந்துட்டு இருக்குதான் அலைன்றது. இப்போ இதனாலையும் ஏகோதக சமய வைதண்டி கஜவைஹி அகூபாரைஹி, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஜலத்தை உடைய சமுத்திரங்கள்னாலே அனிர்வாப்பியாம் அணைக்க முடியாததாக இருந்திருக்கு. அவித்யாச்ச படபாம், அவித்யை என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு படபாம்ன்றது அக்னி, அந்த படப அக்னி என்று சொல்றோம். இப்ப இது என்ன, இது விசேஷம் என்னென்ன, இந்த அவித்யினால நமக்கு வரக்கூடியது என்னென்ன, சேஷத்துவ ஞான விரோதி. அதாவது நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு தாசபோதா சதசர்வே ஹியாத்மனஹா பரமாத்மனஹா என்று சொன்ன பிரகாரத்துக்கு எம்பெருமானுக்கு அடிமை, அடிமை பூண்ட அரணர்க்கு அல்லால் அந்த எம்பெருமானிடத்திலே பாகவதாளாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கு நாம் அடிமை, வேற யாருக்கும் நாம் அடிமை இல்லை அப்படின்ற புத்தி இருக்கு பாருங்கோ, அந்த புத்தி தான் சேஷத்துவ ஞானம்ன்றது. அந்த சேஷத்துவ ஞானத்துக்கு விரோதியாக இருந்திருக்கிறது இந்த அவித்யை என்று சொல்லப்படுகிறது. இந்த அவித்யினால இந்த படபாக்னி, அதே மாதிரி படபாக்னி என்ன பண்ணுன்னா, அந்த அது எதை ஆசிரயிச்சிருக்கோ,
அதாவது எதை சார்ந்திருக்கிறது, சமுத்திரத்தை ஜலத்தை சார்ந்திருக்கு. ஆனால் அந்த ஜலத்தையே ஆகாரமாக அது அந்த ஜலத்தையே இல்லாத பண்ணி விடுறதாக இருந்துருக்கு படவாக்னி. அதே மாதிரி அவித்யை என்ன பண்ணுன்னா, அவித்யை இந்த ஜீவனை சார்ந்திருக்கு. இந்த ஜீவனுக்கே சுதந்திராத்ம பிரமத்தையும் சரீராத்ம பிரமத்தையும் ஏற்படுத்தி ஜீவன் ஒய்வதற்கு வழி இல்லாமல் பண்ணி விடுறதுதான் அவித்யை. இது அவித்யனுடைய காரியம். இப்படிப்பட்டதான அவித்யை எம்பெரும் எல்லா பக்கத்திலையும் இந்த நெருப்பை அழிக்கிறதுக்காக எல்லா சமுத்திரமும் ஒன்னா சேர்ந்து இதை அழிக்கணும்னு வந்தா கூட அத்தால கூட அழிக்க முடியலையாம். அனிர்வாப்பியாம் க்ஷிப்ரம், அது அனிர்வாப்பியம் அழிக்க முடியாததாக இருந்திருக்கிற இந்த வடபாக்னியை ஒரே நிமிஷத்துல தயாதேவி அணைச்சிடுறாளாம். அது எப்படி முடியும்? என்ன மேகம், இந்த நெருப்பு சமுத்திரத்துல இருக்கிற நெருப்பை சமுத்திரத்தாலெல்லாம் அணைக்க முடியாது. இது மேகத்திலேருந்து வரக்கூடிய விருஷ்டியினால தான் அணைக்க முடியும். அந்த விருஷ்டி மழை இருக்கு பாருங்கோ, அது புஷ்கலாவர்த்த என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புஷ்கலாவர்த்தம்னு சொல்லக்கூடிய மேகத்தினுடைய விருஷ்டியினால மழை பொழிவுனாலே இந்த அவித்யாகிற ஒரு படபாக்னி அழிக்கப்படுகிறது என்பது சொல்லப்படுகிறது. அது அது எப்படிப்பட்ட மேகம், அந்த மேகம் எது என்பதை பார்க்கணும். இது எதுனாக்க தயைதான். இந்த தயையினுடைய ஒரு துளி, அந்த தயையினுடைய ஒரு துளியையும் எம்பெருமானையும் கம்பேர் பண்ற. தத்தாதிரிக் பிரதிம பிருஷபிருத்வி தரபதி ஸ்வரூபத்வைகுண்ய த்விகுண நிஜ பிந்து. ஹே கிருபே, ஓ தயாதேவியே, நீ எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவள் தெரியுமையா தெரியுமா? தத்தாதிக் பிரதிம பிருஷபிருத்வி தரபதி ஸ்வரூபத்வைகுண்ய த்விகுண நிஜ பிந்து என்பதாகப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமையை உடைய பெருமா, அப்படிப்பட்ட பெருமைன்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்பதாக வேதத்தில் சொல்லியுள்ளபடி அவருடைய பெருமைகளை வாக்கினாலே வாயினாலே சொல்ல முடியாது. இல்ல மனசால அறிஞ்சிக்கலாமாக்க, மனசாலையும் அறிஞ்சிக்க முடியாததாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் எம்பெருமான். பத்தாது பிரதிம விருஷபிருத்வி தரபதி, விருஷபிருத்வி அப்படின்னு சொன்ன திருவேங்கட மலை, அந்த பிருத்வேக தரபதி, அந்த திருவேங்கட மலைக்கு பதியாக இருந்திருக்கிற விஷபிருத்வி தரபதியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அவருக்கு அவருடைய ஸ்வரூப துவைகுண்ய த்விகுண நிஜபிந்து, அவருடைய ஸ்வரூபம் இருந்திருக்க அந்த ஆத்ம திவ்யாத்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது சத்தியமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் அனந்தமாகவும், அனந்தம்ன்றதுக்கு அபரிச்சேத்யம் என்பதாக அர்த்தம். அளவிட முடியாததாகவும் இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் கம் பிரம்மா, கம் பிரம்மா என்பதாக சொல்லுகிறது எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை பற்றி. அப்படி விசேஷமாக கொண்டாடப்படுகின்றதாக இருக்கின்ற திவ்யாத்மஸ்வரூபம், அந்த திவ்யாஸ்வரூபம் திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் தத்தாதிக் பிரதிம விருடபிருத்வி தரபதி, தரபதி ஸ்வரூப துவைகுண்ய, அதனுடைய இரட்டிப்பனுடைய இரட்டிப்பு, அதாவது பகவத் ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபத்தினுடைய இரட்டிப்பு, அதனுடைய இரட்டிப்பு பகவத் ஸ்வரூபம் போல நாலு மடங்கு என்பதாக அர்த்தம். ஈரிரண்டு மால்வரை தோல் என்பதாக சொல்லுகின்றார். ஆக அத மாதிரி நாலு மடங்கு இருக்கான் தயாதேவியினுடைய ஒரே ஒரு பிந்து, ஒரு பொட்டு ஜலம் இருக்க கிருப்பை இருக்க, அந்த கிருப்பையே எம்பெருமானுடைய ஸ்வரூபம் மாதிரி நான்கு மடங்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்டதான தயையை நீ பொழிந்தாய் ஆனால் வடபாக்னி மாதிரி இருந்திருக்கிற எங்களுடைய பாப்பங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அப்ப தயையினுடைய பெருமை இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லப்படுகிறது என்றதாக ஏற்படுகிறது. ஸ்வரூப த்வைகுண்ய த்விகுண நிஜபிந்து பிரபவசி.
இந்த தயாதேவின்றது என்னது? இந்த தயாதேவின்றவள் கிருஷ்ணமேகம், ரிஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதா அபஹராம். கீழே சொல்லியிருக்கோம், திருவேங்கடமலையில் இருந்திருக்கிற எம்பெருமான் ஆகிற ஒரு மேகம், எம்பெருமான், அந்த எம்பெருமானிலிருந்து உண்டானது தான் கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம். அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சுருட்டி மழையாக சொல்லி சொன்னார். அங்க இந்த இடத்துல சொல்லச்சு, இந்த திருவேங்கடமுடையில் இருக்கிற இந்த எம்பெருமானுடைய தயை, இது புஷ்கலாவர்த்தம்னு சொல்லக்கூடியது மாதிரி இருந்திருக்கிற தயையினுடைய பொழிவுனாலே எவ்வளவு நாளாக போகாத பாப்பங்கள்லாம் ஒரே நிமிஷத்துல போக்கடிச்சுடுறது தான், அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். இதற்கு மேல இங்க ஒரு கேள்வி வருது. பெருமாள் அனந்தமாக இருந்திருக்க பகவத் ஸ்வரூபம்ன்றது அளவிட முடியாததாக இருந்திருக்கின்றது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப சொல்லச்சு, அளவிட முடியாததாக இருந்திருக்கிற பகவத் ஸ்வரூபமே தயாதேவியினுடைய அளவோட அதை சேர்த்து கம்பேர் பண்ணமானாக்க தயாதேவியினுடைய ஒரு பிந்துக்கு சமானம்னு சொல்லி சொல்ற. அப்ப அபரிச்சேத்தியமாக அளவிட முடியாததாக இருந்திருக்கிற எம்பெருமானை, எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அளவிட்டு சொன்னதாக ஆயிடுறதே இந்த ஸ்லோகத்துல. இப்படி ஒரு சாஸ்திரத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தையை சுவாமி தேசிகன் சாதிப்பாரா என்று ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இதுக்கு வேதம் தான் பதில் சொல்றது. பாதோ ஓஸ்து விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. பாதோஸ்து விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி என்பதாக சொல்லுது. அஸ்ய பாதக நாலில் ஒரு பங்கு தான் இந்த இந்த பிரகிருதி மண்டலம்ன்றது, மீதி மூணு பாகம் மேலே இருக்கு திரிபாத் விபூத்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்ரீ வைகுண்டம்னு சொன்னார். அப்போ எம்பெருமானுடைய விபூதி அளவிட முடிஞ்சதாக ஆயிடுச்சு. இப்போ இது நாலில் ஒரு பங்கு ஆயிடுச்சுன்னாக்கா இது ஒரு அளவாயிடுச்சு, இது மாதிரி இன்னும் மூணு பங்குன்னு சொல்லிட்டாக்க மொத்தமாக சேர்ந்து இவ்வளவுன்னு சொல்ல முடியும். ஆனால் அனவச்சின்னம் அளவிட முடியாததுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, அங்க பாதம் அப்படின்னு சொல்லச்சு ஏகதேசம்னு அர்த்தம், அதில் ஒரு பங்குன்னு அர்த்தம் அவ்வளோதானே தவிர நாலில் ஒரு பங்கு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல. இது அங்கேயும் அந்த எம்பெருமானுடைய விபூதி இருக்கு பாருங்கோ, அதுக்கு அளவிட முடியாததாக தான் இருந்துருக்கு. பிரகிருதி மண்டலத்துக்கு அந்த மேலே இருக்கிற அவதி வன உண்டே தவிர கீழே இருக்கிற அவதி கிடையாது. இதே திரிபாத் விபூதிக்கு வரைச்சு கீழ் மேல் ரெண்டு விதமான அளவும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் எம்பெருமானை பற்றி சொல்லச்சு, அந்த நிஜபிந்து நாலு பங்குன்னு சொல்றதெல்லாம் ஸ்வரூப துவைகுண்ய த்விகுண நிஜபிந்துகுன்னு நாலு பங்குன்னு சொல்றதுன்றது இருக்கு பாருங்கோ, இது ஒரு அளவுக்குன்னு வெறுமையான ஒரு ஏகதேசம்ன்றதுனால தான் சொல்றதே தவிர எம்பெருமான் அபரிச்சின்னமாக தான் அளவிட முடியாதவனாக இருந்திருக்கா. அந்த தயாதேவியினுடைய பெருமைக்காக அதை ஏற்றம் கொடுத்து சொல்லுகின்றார். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லச்சு எம்பெருமானுடைய விஷயத்துல வரைச்சு ஒரு எம்பெருமானுடைய ரூபமோ குணங்களோ இவெல்லாம் அளவற்றவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அளவற்றவைன்னு சொல்லச்சேயும் நாலு விதமாக சொல்லப்படுகிறது. அந்த நாலு விதம்ன்றது என்னன்னா சாந்தோதித்தம், அந்தோதித்தம், அடுத்தது மகாவிபூதி, பரமம் என்பதாக சொல்லப்படுகிறது. சாந்தோதித்தம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்கே போயிட்டவானாக்கா சிவை குன்றத்துக்கு போயிட்டவானாக்கா பசி தாகம் முதலானவைகள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கும் என்பதாக அர்த்தம். அந்தோதித்தம்ன்றதுக்கு ஒரு விதமான அளவிற்கும் உட்படாததாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். மகாவிபூத்தின்னு சொல்லச்சு இது லீலா விபூதி நித்திய விபூதி என்பதாக இரண்டுமே அளவில்லாமல் இருப்பதாக இருக்கின்றது மகாவிபூத்தின்றது. பரமம் அப்படின்னு சொல்றதுல எல்லா விதத்திலும் சிறப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது.
இந்த நான்கை தான் ஆளவந்தார் தனித்து அருளி செய்திருக்கிறார். ஆகையால அந்த நான்கை ஆளவந்தார் அருளி செய்த விஷயத்தை இந்த இடத்துல எடுத்துண்டு இந்த சாந்தோதிதமோ அல்லது அந்தோதிதமோ மகாவிபூதியோ பரமமோ இது எல்லாமே எம்பெருமானுடைய தயையினுடைய ஏகதேசம்தான் என்பதாக சொல்லுகின்றார் இந்த இடத்துல. ஆகையால இங்க இந்த ஸ்லோகத்துல சொன்னதும் சாஸ்திரியமானதாக தான் அமைந்திருக்கு. இப்ப இதெல்லாம் ஏற்பட்ட நிஷ்கர்ஷம் என்ன அப்படின்னு கேட்ட, நம்மளுடைய பாப்பம் வேற எதாலையும் அணைக்க முடியாததாக இருந்திருக்கிறதா இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய பாப்பமாக இருந்தாலும் கூட, ஏழு சமுத்திரங்களும் ஒன்னாக சேர்ந்து வந்தா கூட அணைக்க முடியாததான படபாக்னிக்கு சமானமாக இருந்தாலும் கூட, அந்த பாபங்கள் எல்லாவற்றையும் சமுத்திர ஜலத்தால் அணைக்க முடியாது, மேகம் வர்ஷிக்கிற ஜலத்தால தான் அணைக்க முடியும். அந்த மேகத்துல புஷ்கலாவர்த்தம்ன்றது அந்த மேகங்கள், அதுலேருந்து வரக்கூடிய ஜலத்தினால எப்படி அணைக்கப்படுகிறதோ அதே மாதிரி தயாதேவியனுடைய ஒரு பிந்து மேல விழுந்ததுன்னா போருமா, அந்த அக்னி அணைஞ்சு போயிடுமா, அதுவும் உடனே அணைஞ்சு போயிடுமா. அந்த தயாதேவியனுடைய ஒரு பிந்துக்கு உண்டான பெருமை அப்படின்னா எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் அதனுடைய நாலு மடங்கு இருக்கு பாருங்கோ, அந்த நாலு மடங்கு தயாதேவியனுடைய பிந்துக்கு ஒப்பாக இருக்குமா, அவ்வளவுதான். அவ்வளவு பெருமை உடைத்தானதாக இருந்திருக்குன்னா இப்படிப்பட்ட தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணாக்க நம்மளுடைய காரியம் பலிக்காது போகுமா? கட்டாயம் பலிக்கதான் பலிக்கும். அவள் தயாதேவி சர்வசக்தியாக இருந்திருக்கா, எம்பெருமானையே கூட அவன் அவனுடைய எண்ணத்தையே மாற்றுபவளாக இருந்திருக்கா தயாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு அறிவிக்கின்றார் சுவாமி தேசிகன். அகூபாரை ரேகோதக சமய வைதண்டிக ஜவைஹி அநிர்வாப்யாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யாக்ய படபாம் கிருபே த்வம் தத்தா திருக் பிரதிம விருட பிருத்வீதரபதி ஸ்வரூப த்வைகுண்ய த்விகுண நிஜபிந்து பிரவஹசி. அடுத்த ஸ்லோகம் 62வது ஸ்லோகம். இங்கேயும் தயாதேவியினுடைய பெருமையை சொல்லுகிறாராம். இந்த இடத்துல சொல்லச்சே அந்த தயாதேவி சொல்றா, நான் வாஸ்தவம்தான், உலகத்துல இருக்கிறவாளை காட்டிலும் நான் விலட்சணமானவள் தான், வேறுபட்டவள் தான். என்னுடைய பிரவாகம் இருக்கு பாருங்கோ, எல்லா இடத்துலயும் தங்கு தடை இல்லாமல் போகணும். இப்ப இந்த பிரவாகம் போனோம்னாக்கா பள்ளத்துல தான் போய் சேரும். அந்த பள்ளத்துல போய் சேர்றது இருக்கச்சே, நீ சாஸ்திரத்தோதமான உபாசனம் எதனா பண்ணிருக்கியா, அந்த உபாசனம் பண்ணிருக்கிற இடத்துக்கு தானே அது போய் சேரும், அங்க போக முடியுமே, இல்லாட்டா நான் எப்படி பண்ண முடியும், உன்னுடைய பாப்பங்கள்லாம் எப்படி போக்கடிக்க முடியும், வாஸ்தவமா இருந்துட்டு இல்ல உன்னால முடியும், நீ இவ்வளவு பெருமையா இருந்துட்டு இருக்கேன்னா, வாஸ்தவம் என்னால முடிஞ்சா கூட எனக்கு ஒரு சில சிரமங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, நீ ஒரு காரியமும் பண்ணாமல் இருந்தேயானால் உன்னிடத்துல ஒன்ன நான் ரட்சணம் பண்ணனாக்க எனக்கு ஒரு அவப்பெயர் வரும். என்ன அவப்பெயர்? வைஷம்ய நைர்கண்யம் என்பதாக. ஒருவரிடத்திலே பட்சபாத்தமாக இருந்துருக்கிறது, இன்னொரு இடத்துல விபரீதமாக இருந்துருக்கு, இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வந்துடும். ஆகையால நீ ஏதானா ஒரு காரியம் பண்ணிந்தவனாக கணக்கு இருந்தாயானால் உனக்கு நான் ரட்சணம் பண்ணலாம். நீ கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கனாக்கா, இவன்லாம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்ணிருக்கான், இது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்ன்றத ஒரு வியாஜமா வச்சுண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறேன்னு நாம சொல்லலாம். ஆனா நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா சொல்லு அப்படின்னு கேக்குறேன். நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நான் கர்மயோகமும் பண்ணல, ஞானயோகமும் பண்ணல, பக்தி யோகமும் பண்ணல என்ன. அப்படி இருக்கச்சே உன்னுடைய பாபத்தை எப்படி நான் போக்கடிப்பாயின்னு நீ எதிர்பார்க்கிற? இது தயாதேவியினுடைய கேள்வி. அதுக்கு பதில் சுவாமி சொல்ற இங்க கூரத்தாழ்வான் தேவப்பெருமாள் விஷயத்துல சொன்ன ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணனாக்க இது தகுந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூரத்தாழ்வான் பெருமாள் இடத்துல பார்த்து தேவப்பெருமாளை பார்த்து எனக்கு மோட்சம் ஓடும்னு கேட்கிறார்.
மோட்சம் வேணும்னு கேட்ட உடனே பெருமாள் சொல்ற, நீ என்ன கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதனா பண்ணிருக்கியா, உனக்கு எப்படிப்பா மோட்சம் கொடுக்கறது, என்ன சமாச்சாரம் கேட்கிறாராம். அதுக்கு திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார் தேவப்பெருமாளை பார்த்து. சுவாமாமந்திகமய கருணாமிரதாப்தே ஞான கிரியா வச்சன லப்யம் அனன்யலப்யா ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வமபஜந்தஹி ஜந்தவஸ்த்வாம் சுவாமாமந்தி கமயா கருணாமிரதாப்தே. ஹே கருணாமிரதாப்தே, கருணைக்கடலாக இருந்திருக்கவரு தேவப்பெருமாளே, சுவாமாமந்தி கவயா உன்னை எல்லாரும் பெரியவாள்லாம் என்ன சொல்றா தெரியுமா, ஞான கிரியா வச்சன லப்யம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி இதனால தான் அடையக்கூடியவனாக இருந்திருக்க என்பதாக சொல்றக்க பஜன லப்யம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அனன்யலப்யா வேற எதாலையும் அடைய முடியாதவனாக இருந்திருக்கு, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்தினால மாத்திரமே அடையக்கூடியவனாக இருந்திருக்கன்னா எனக்கு வர சந்தேகம், அந்த சந்தேகத்தை சொல்லிடு, அப்புறமா நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா ஞானயோகம் பண்ணிருக்கேனா பக்தி யோகம் பண்ணிருக்கேனான்றத நான் சொல்றேன். ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்தஹி ஜந்தவஸ்துவாம். உத்தர கோசலஸ்தாஹ ஜந்தவாஹ, அந்த உத்தரம வடக்கே இருந்திருக்கிற அயோத்தியில இருந்திருக்கிற கோசல தேசத்துல இருந்திருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் நீ ராமாவதாரம் பண்ண போது அங்க இருந்திருக்கிற புல்லு பூண்டுலேருந்து எல்லாம் மோட்சத்துக்கு போச்ச, அந்த புல்லு பூண்டு எல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா ஞானயோகம் பண்ணித்தா பக்தியோகம் பண்ணித்தா என்ன பண்ணித்துன்னு சொல்லு, அப்புறமா நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா ஞானயோகம் பண்ணிருக்கேனா பக்தியோகம் பண்ணிருக்கேனான்றத நான் சொல்றேன்னு ஒரு தாழ்வான் சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் என்ன சொல்றாருன்னா, நீ பள்ளமடையாக இருக்கணும்னா கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணிருந்தவாளுக்கு தான் நான் வந்து அனுகிரகம் பண்ண முடியும்னு நீ சொல்றிய, இதே சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கேன், நீ கண்டிப்பாக என்னை அடைவதெல்லாம் அதாவது என் விஷயத்துல பிரவகிக்கலாம் என்பதை சுவாமி இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். இதுலேயும் அத்தியுதமான ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தில் நம்மளுடைய பக்தியினுடைய ரகசிய சரணாகதியினுடைய ரகசியத்தை சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே உண்டான ரகசியத்தை சொல்லுகின்றார் சுவாமி. விவித்சா வேதாளி விகம பரிசுத்தே பிஹிருதயே பட்டு பிரத்யாகார பிரபிருதி புடபாக பிரச்சகிதாக நமந்தஸ்துவாம் நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே இதுல ஒரு விஷயம், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான அடையறதுக்கு இரண்டு வழிகள் உள்ளன, அந்த இரண்டு வழிகள் என்னென்ன, பக்தி பிரபத்தி என்பதாக. அந்த பக்தி பிரபத்தின்றதுல ஒன்று பக்தியை ஆசிரியச்சும் மோட்சத்துக்கு போகலாம், பிரபத்தி பண்ணியும் மோட்சம் போகலாம். இப்போ ஒரே ஒரு பயனை அடைவதற்கு ரெண்டு வழிகள் உள்ளன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ரெண்டுல எதை வேணா ஆசிரியக்கலாம்னு சொல்றது. இப்போ ரெண்டு வழிகள் இருக்கு, அதுல எது வேணா பின்பற்றலாம்னு சொல்லத்தே இதுக்கு விகல்பம் என்பதான் பெயர். நாம் சொல்ல இந்த விகல்பத்துல நியத விகல்பம் இச்சா விகல்பம் என்பதாக ரெண்டு விதமான விகல்பம் இருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிச்சு எல்லாம் ஒரு முதல்ல அந்த முதல் நாள் பிரவேச ஹோமம் பண்ணச்சு, அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். சங்கல்பம் நாம யாவத் ஜீவம் வா யாவதாதானம் வா, நான் எத்தனை நாள் வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஜீவிச்சு இருக்கோமோ அத்தனை நாள் வரைக்கும் இந்த உபாசனாதிகள் பண்ணிட்டு இருப்போம் என்பதை சொல்லுகின்ற யாவத் ஆதானம் அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்காக ஆதானம் பண்ற வரைக்கலமோ அல்லது இது வரைக்கலமோ ஜீவிக்க வரைக்கலமோ உபாசனங்கள்லாம் பண்ணுவோம். எத்தால பண்ணுவோம், எவையிறுவா தண்டுலயிறுவா ஜுகியாத்து, அரிசினாலேயோ எவம்ன்ற ஒரு தானியத்தினாலேயோ இது நாங்க பண்ணுவோம். இப்போ அரிசினால பண்ணாலும் எவத்தினால பண்ணாலும் வரக்கூடிய பலன் இருக்கு பாருங்க, பலன் ஒண்ணுதான்.
இது விகல்பம். அரிசியோ யவமோ ஏதோ ஒரு தானியத்தை அந்த ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தணுன்றது இருக்க, இது ஐச்சிக விகல்பம்னு சொல்றது. நமக்கு எது சௌகரியமோ அதை கொண்டு நம்ம பண்ணலாம் என்பது. இதே மாதிரி இது சில இடங்கள்ல வரச்சு நியத விகல்பமாக இருந்துருக்கும். இவர்கள் இந்த காரியத்தை செய்யணும், அவர்கள் இந்த காரியத்தை செய்யணும், இவர்கள் இந்த செயலை சென்ன செய்தால் அந்த பலன் கிடைக்கும், அவர்கள் இந்த செயலை சொன்னால் அதே பலன் கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றது. இப்போ இந்த மோட்சம்ன்றது தான் பலன். அந்த மோட்சன்ற பலத்துக்கு பக்தி யோகமும் அதே மாதிரி சரணாகதியும் ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றோம். இந்த ரெண்டு வழியையும் எந்த வழியில போனாலும் அடையக்கூடிய பலன்றது மோட்சம் ஒண்ணுதுன்னு சொல்றதுனால இது விகல்பமாயிடுச்சு. பக்தியும் பிரபத்தியும் விகல்பமாயிடுச்சு. இந்த பக்தியும் பிரபத்தியும் விகல்பமானது இருக்க, இது நியத விகல்பமாக இருந்துருக்கு. யாரெல்லாம் பக்தி யோகத்துக்கு அதிகாரியாக இருந்துருக்காளோ அவா அந்த பக்தி யோகத்தை தான் ஆசிரியக்கணும். யார் பக்தி யோகம் பண்ணுவதற்கு அசக்தாளா இருந்துருக்காளோ அவாதான் சரணாகதியை ஆசிரியக்கணும்ன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இது விகல்பம், நியத விகல்பம். அந்த நியத விகல்பத்தை இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகன். இதுல பக்தி யோகம் பண்றவாளுக்கும் அவளுக்கும் அவளும் சரணாகத்தியை ஒரு சமயத்துல ஆசிரியச்சுக்கலாம். இப்போ இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு அதாவது அதுக்கு உண்டான ஞானம் சக்தி இதெல்லாம் இல்லாதவாள் சரணாகதி பண்ணணும், அவ்வளவுதான். இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு உண்டான ஞானமும் இருக்கு, சக்தியும் இருந்துருக்கு. ஆனா அந்த பக்தி யோகம் பண்ணா எப்ப மோட்சம் வருதோ அவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு விளம்பத்தை பொறுக்க கூடியதான ஒரு எண்ணம் இல்லை. அப்படி இருக்கிறவா சரணாகதி பண்ணலாம்னு சொல்லிருக்கு. பக்தி யோகம் பண்ணமான பிராரப்த கர்மாவசானத்துல தான் மோட்சம். பிராரப்த கர்மம் எவ்வளவு நாள் இருந்துருக்கோ அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் பக்தி யோகத்தினால மோட்சம்ன்றது வருது. இதே சரணாகதி விஷயத்துல சொல்லச்சு, நாம எப்ப கேட்கிறோமோ கேட்கச்சே மோட்சம். அது ஆர்த்தனா இருந்து அப்பவே மோட்சம் வேணும்னு கேட்டா அப்பவே மோட்சம் கிடைக்கிறது. தேகாவசானத்துல மோட்சம் வேணும்னாக்கா அந்த தேகாவசானத்துல மோட்சம் கிடைக்கிறது. இதுதான் இந்த சரணாகதிக்கும் பக்திக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுல பக்தி யோகத்துல இருந்திருக்கிற ஞானம் சக்தி விளம்பக்ஷமத்தை எப்பயானா வரட்டம்னு இருந்துருக்கிற அளவு இருக்கிற பொறுமை, இத மூணுமே இல்லாதவர்களோ இந்த மூணுல ஒண்ணு இல்லாதவர்களோ அவர்கள்லாம் பிரபத்திக்கு அதிகாரி ஆகிறார்கள். இது ஒரு பிரதானமான விஷயம். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். வித்தாவேதாளி விகம பரிசுத்தே பிஹதயே பட்டு பிரத்யாகார பிரபதி புடபாக பிரசகிதாக. உன்னுடைய அனுகிரகம் என்னிடத்துல நன்னாக பிரவகிக்கலாம், என்னிடத்துல நன்னா பாயலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். அப்ப நீர் என்ன காரியம் பண்ணிருக்கே, உம்மண்ட என்ன ஒரு அதிகப்படியான ஒரு மகத்துவம் இருக்கு என்னுடைய அனுகிரகம் பிரவகிக்கிறதுக்கு இருக்கு. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருந்துருக்கிற சரணாகதியை நான் பண்ணிருக்கேன், என்னுடைய அதிகாரத்துக்கு ஏற்றதாக இருந்துருக்கிற சரணாகதியை நான் பண்ணிருக்கேன். சசிய வசீகரணம் தச்சரணாகதிகி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உபநிடத்தில். எம்பெருமான் யமே வைஷவருணத்தே தேன லப்யகா என்பதாக சொல்லுகின்றது உபநிடத்து. பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவளால தான் அவரை அடைய முடியும் அப்படின்னா, யாரை நினைக்கிறாரோன்னு சொல்லச்சே அந்த நினைக்கிறது நினைக்க பண்ணணும் இல்லையோ, அந்த நினைக்க பண்றது எப்படின்னு கேட்டா சசிய வசீகரணம் தச்சரணாகதிகி என்பதாக. சாதாரணமாக நாம் ஆற்றுல பார்த்துருப்போம், ஒருத்தருக்கு நாலஞ்சு பசங்க இருந்தால் கூட அவ யாரோட அது வயசான காலத்தில் யாரோட அதிகமான ஒரு சம்பர்க்கத்தோட கூட இருந்துருக்காளோ அவளையே தான் எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருப்பா. மீதி பேர் எப்பவுமே நினைக்கிறான்றது சொல்ல முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருந்தால் கூட அவரை நினைக்க பண்ணும்படியாக பண்ணுறது சசிய வசீகரணம் தச்சரணாகதி. அவனிடத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணவாளா இருந்துருக்காளோ அவளை தான் அவர் நினைப்பார். அப்போ அவளுக்கு தான் மோட்சத்தை கொடுப்பார். இதுதான் சித்தாந்தம்.
இப்ப எப்படிப்பட்டவாளெல்லாம் பெருமாள் நினைப்பேர் அப்படின்றத பார்க்கணும். எம்பெருமான் இடத்துல சரணாகிதி பண்ணும். சரணாகிதி பண்றதுக்கு முன்னா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ற. விவித்ரா வேதாளி விகம பரிசுத்தே பி ஹிருதயே. நம்மளுடைய ஹிருதயமானது விவித்ரா வேதாளி விகம பரிசுத்தே பி, அதாவது இந்த விவித்ரா வேதாளின்றது இருக்கு பாருங்கோ, இது ஒரு பிசாச்சாட்ட சொல்றாரு. இந்த பிசாச்சுன்றது எதெல்லாம் பிசாச்சாக இருந்துருக்கு தெரியுமா? என்ன, நம்மளுடைய தனம் தானியம் இப்படி பல விஷயமாக, வீடு தோட்டம் அப்புறமா நிலம் புத்திரன் இப்படி, இன்னும் கேட்டா ஸ்வர்க்கம் மனைவி இப்படின்றதெல்லாம் இருக்கு பாருங்கோ. இந்த பிரயோஜனத்தை விரும்புவது விவித்தனா விரும்புவதுன்றது, இந்த விரும்புவதாகிற பிசாச்சு, அந்த பிசாச்சு அதை போக்கடிச்சாதான் மனசு சுத்தமாகும். எவ்வளவு பெரியவோ எவ்வளவு வாஸ்டா எல்லாம் கூட, இந்த தனம்ன்றது பணம்ன்றது இருக்கு பாருங்கோ, தன விஷயமாகவோ தானிய விஷயமானதாக ஒரு ஆசை, அந்த ஆசை விடவே விடாது. இது எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் பெரிய பணக்காரன் நான் தான் பணக்காரன்னு சொல்லிக்கணும். ஏன்னா அதனால தானே எல்லா இடத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடி வந்துட்டு இருக்கோம். வேற வேற இடத்துக்கெல்லாம் நமக்கு உண்டான கைங்கரியத்தெல்லாம் விட்டுட்டு நாம ஓடி வந்துட்டு இருக்கோம். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கிறது இந்த பிசாச்சு மனசுல இருக்கிற வரைக்கும், பணம் பிசாச்சு மனசுல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நாம பெருமாளை பத்தி நினைக்கவே மாட்டோம். நாம இப்போ இந்த பணமாகிற பிசாசு, தானியம் கிரகம் ஆராமம் தோட்டம் இதெல்லாம் போட்டோம், புத்திரன் மித்ரன் தன்னுடைய பிள்ளைய விட்டு போறது நண்பனை விட்டு போறது இதுக்கெல்லாம் மனசாகத்தானே அல்லாடி கிடக்கிறோம். நாம இந்த மாதிரி இல்லாத, இன்னும் கேட்டா சொர்க்கம்லாம் கூட இதுக்கு சமானம்தான். சொர்க்கத்துக்காக யாகம் பண்றாளே அதுவும் இதுக்கு சமானம்தான். எல்லாமே அழியக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு பலன்கள். இந்த பலன்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய ஆசை இருக்க, அந்த ஆசையை விட்டு விட்டு ஹிருதயே விசுத்தே சத்யபி, ஹிருதயமானது பரிசுத்தமாக ஆனாலும் கூட, விவித்ராவே தாளி விகம பரிசுத்தே பி ஹிருதயே, அப்படி ஆனாலும் கூட, பட்டு பிரத்யாகார பிரபதி புடபாக பிரசகிதாக. இந்த ஒரு பக்தி யோகம் இருக்க, அந்த பக்தி யோகம்ன்றது எட்டு அங்கங்களை உடைத்தானதாக இருந்துருக்கு. அந்த எட்டு அங்கங்கள் யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம் என்பதாக சொல்லப்படுகிறது. பிரத்யாகாரத்துக்கு மேல இன்னும் நாலு இருந்துருக்கு. இதுல நாலாவதாக இருந்துருக்கிறது இருக்கு பாருங்கோ, இது பிரத்யாகாரம்ன்றது. இந்த பட்டு பிரத்யாகாரம், இந்த பட்டுவாறு இருக்கிறது ரொம்ப தீவிரமானதா இருக்கு, உக்ரமானதாக இருந்துருக்கு, குரூரமானதாக இருந்துருக்கு. இந்த பிரத்யாகார பிரபிருதி, இந்த யோகாபியாசத்துல இந்த அஞ்சாவது அங்கமாக இருந்துருக்கிற பிரத்யாகாரத்திலேந்து ஆரம்பிச்சு யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் அடுத்தது வரக்கூடியதாக இருந்துருக்குது பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரத்திலேந்து வரக்கூடிய அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருந்துருக்கு. இந்த பிராணாயாமமே இருந்துருக்கு பாருங்க, அதாவது யமம் நியமம்ன்றதெல்லாம் வந்து இந்திரியங்கள்ல அடக்கிறதெல்லாம், இது யம நியமத்தை சொல்றது, பாஹ்யேந்திரியங்களை அடைக்கிறது அந்தரேந்திரியங்களை அடக்கிறது இதெல்லாம் பத்தி சொல்றது. பிராணாயாமம்ன்றது சொல்றது என்னன்னு கேட்டாக்க, பிராணாயாமத்துல மூன்று அம்சங்கள் உள்ளன. ஒன்னும் ரேச்சகம், அடுத்தது பூரக்கம். இது ரேச்சகம்ன்றது என்னன்னா, சாதாரணமா சந்தியாவதனம் பண்ணச்சு எல்லாம் பிராணாயாமம் பண்ணச்சு, ஒரு கையால கட்ட வரலால ஒரு பக்கத்து மூக்க அழுத்திக்கணும், ஒரு மூக்க அழுத்திண்டு, அதாவது வலது மூக்க விரலால அழிச்சுண்டு அழுத்திண்டு, இடது மூக்குனால அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து மொத்தத்தையும், சரீரத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிற காத்து மொத்தத்தையும் வெளியில விட்டுணும். வெளியில விட்ட பிற்பாடு இந்த இடது மூக்க அழுத்திண்டு, அதாவது மறுபடியும் இன்னொரு மூக்கினால அந்த பக்கத்தினால எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு தூரம் மொத்த காத்தையும் வெளியில விட்டது மொத்தத்துக்கையும், இப்ப இன்னொரு மூக்குனால அடுத்த மூக்குனால மொத்தத்தையும் உள்ள ரொப்பிக்கணும். ரொப்பின்ற பிற்பாடு ரெண்டு வர பக்கத்து மூக்கையும் பிடிச்சிட்டு அந்த காத்த உள்ளுக்குள்ளேயே இருக்கும்படியாக பண்ணணும். இதுதான்
பிராணாயம்னு சொல்றது. இது எவ்வளவு காலம் பண்ண முடியுமோ அவ்வளவு காலம் மூச்சு பிடிச்சுண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அப்புறமா பண்ணக்கூடியது தான் பிரத்யாகாரம்ன்றது. இந்த பிரத்யாகாரம்ன்றது ரொம்ப கஷ்டமானது. இந்த பிராணாயாமமே நமக்கு கஷ்டமாக இருந்துருக்கு. இந்த பிரத்யாகாரத்தில் என்ன பண்ணுறோம்னாக்க, நம்மளுடைய கண்ணு முதலான ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம மனசுலேயே லயிக்கும்படியாக பண்ணுறது. இந்த மனசுலேயே லயிக்கும்படியாக பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது இந்த புடம் வைப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. புடம் வைக்கிறதுனாக்க இந்த நெருப்புக்க நெருப்பு எல்லா பக்கத்துலேயும் பரவாமல் அதை ஓரத்தை அந்த ஒரு மண்ணால் பூசிடுவா. மண்ணால் பூசிட்டாள்னாக்க அந்த உள்ளுக்குள்ளேயே குமுறும். அப்போ அந்த குமுறுற நெருப்புக்கு தீக்ஷணம் அதிகம். அந்த மாதிரி இந்த அக்னி மாதிரி இந்த யோகம்ன்றது இருக்க பிரத்யாகார பிரபுத்தியாக இருந்துருக்கிற யோகம்ன்றது ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதனால பயந்தவர்களாக இருந்துருக்கிற அந்த பக்தி யோகத்தில் பயந்தவர்களாக இருந்துருக்கிறவள்லாம் என்ன பண்ணுறா, துவாம் நமந்தகா உன்னை சேவிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அவ யாரு, எப்பேற்பட்டவளாக இருந்துருக்க, நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே, நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே, ஹே தயாதேவியே உன்னை நமந்தகா சேவிக்கிறார்கள். அந்த தயாதேவி எங்க இருக்கிறவோ நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே. நாராயண சிகரம்ன்றது ஏழு மலையில நாராயணாத்ரின்றது ஒரு மலை. அந்த மலையினுடைய சிகரத்திலே இருந்திருக்கிறவள் தயாதேவி என்பதாக அங்கு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய தயை அப்படின்றது ஒரு அர்த்தம். இங்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும். நாராயண கீர்த்தனம் இருக்க எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றது இருக்க, இது நம்ம நாராயணன் தான் நமக்கெல்லாம் ரட்சகன சர்வரட்சகனாக இருந்துருக்கா. ஆகையால் அந்த சர்வரட்சகமாக இருந்துருக்கிறது அந்த மலை தான், திருவேங்கட மலை தான். அது நாராயணன்றது பேரு. அந்த மலைன்றது என்னன்னாக்க, இது பிரபத்யேதம் கிரிம்பிராயா ஸ்ரீனிவாசான் கம்பையா இட்சுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிட்டம்னு சொல்லிட்டு அந்த தயையினுடைய பெருக்கு தயதான் அத்தை கெட்டியாக ஆகும்படியாக பண்ணிடுத்தான். ஆகையால இந்த நாராயணத்துவமே கூட தயினாலதான் சித்திக்கிறது. இந்த பிரபதன யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளுக்கெல்லாம் முக்கியமான மந்திரமாக இருந்துருக்கிற அஷ்டாட்சரம் தயம்ன்றதுக்கு அந்த நாராயண சப்தம், அந்த நாராயண சப்தத்தை இந்த இடத்த சொல்றார். அதுல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர் கூட்டஸ்தர், அவர் நிர்விகாரமாக இருந்துருக்கார். எந்த விதமான விகாரமும் அடையாதவராக இருந்துருக்கவர். அப்படிப்பட்ட எம்பெருமானை கூட தயா தேவி என்ன பண்றான்னா, அவரை விகாரத்தை அடைய விடுகிறார். விகாரத்தை அடையும்படியாக இருக்கிறார்னா அவரை உருக்கும்படியாக இருக்கிறார். ஆகையால உன்னையே எல்லாரும் சரணமாக அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார். நமந்தஸ்துவாம் நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே, உன்னை சேவிப்பவர்களாக இருந்து கொண்டு நிருத்த துவத்ரோகான் திருபதி சுத நீதின் அஜகதி. நிருத்த துவத்ரோகா, உன் விஷயத்திலே இனிமேல் எப்பொழுதுமே எதிராக ஆகாமல் இருக்கின்றார்களாம். இது நிருத்த துவத்ரோக. நிருபதி சூதி யாரெல்லாம் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணவர்களாக இருந்திருக்காளோ அவா விஷயத்துல தயாதேவி அனுகிரகம் பண்ணணும். எப்படி அனுகிரகம் பண்ற, நிருபதி சுத நீதியும் நஜகதி, ஒரு ராஜகுமாரன் மாதிரி இருந்துருக்கச்சு. அதாவது ராஜகுமாரன் ஏதாவது தப்பு பண்ணான்னாக்க அந்த தப்ப வந்து அதுக்கு தண்டனைன்றது குறைவா இருந்துருக்கும். அந்த மாதிரி உனக்கு துரோகம் செய்வதை உனக்கு விரோதம் நடப்பதை விட்டவர்களாக இருந்திருக்கவாள் விஷயத்துல ராஜகுமாரனும் போல நீ விடுவதே இல்லை. அபிஷேகத்துக்காக நாளிட்டு வைத்திருக்கிறவர்கள் இடத்துல அபராதம் நேராமல் எப்படி பார்த்துக்கிறாளோ, அந்த ராஜகுமாரனை எப்படி எல்லாரும் கொண்டாடுகிறாளோ, அந்த மாதிரி சரணாகதனுடைய உயர்ந்த நிலையை இங்கு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிருத்தத்துவ எவாளுக்கெல்லாம் தயவினிடத்திலையும் எம்பெருமானிடத்திலையும்
எப்பவும் எதிராக புத்தியே வராது என்பது ஏற்படும். இதுதான் சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில் சொல்றார், யுஞ்சா நச்சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி என்பதாக. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் அந்த மேலே வளர்க்கக்கூடிய சீவை குன்றத்தில் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக ஆக போறார். அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக ஆவதற்கு முன்பாக அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பன்னிண்டவாளாக ஆகிறார்கள் என்பதாக சொல்கின்றார். ஆகையால இந்த இடத்துல சரணாகதியினுடைய ஒரு சூக்ஷ்மமான தத்துவத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. இது நம்ம மானசிகமாக எல்லா விஷயத்தையும் எல்லா இச்சையும் போக்கடிச்சுட்டு இருந்தமானாலும் கூட நம்மளால பக்தி யோகம்ன்றது நம்மளால பண்ண முடியாததுன்னு பயந்துண்டு இருக்கிறவா எல்லாரும் எம்பெருமானுடைய தயையின் இடத்துலதான் சரணாகதி பண்ற. அப்படி தயையின் இடத்துல சரணாகதி பண்ணாள்னா யாரெல்லாம் எம்பெருமானுடைய தயையின் இடத்துல சரணாகதி பண்ணவர்களாக இருக்கிறார்களோ அவள்லாம் யுவராஜ ஸ்தானத்துல இருந்துருக்கா, அபிஷேகத்துக்கு நாளிட்டவர்கள் போல இருந்துருக்கா. பட்டாபிஷேகம்தான் பாக்கி, யுவராஜ பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்காக காத்துருக்கா. அந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்ன்றது கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு உண்டான பட்டாபிஷேகம். அப்படி இருக்கிறபடினால ஒரு காலம் தயாதேவியினாலே கைவிடப்பட மாட்டாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு அறிவிக்கின்றார். ஆகையால இது சுவாமியினுடைய ஒரு காண்பிச்ச வழியில எம்பெருமானிடத்திலையும் தயாதேவியினிடத்திலையும் சரணாகதி பண்ணி நமக்கும் ஒரு உஜ்ஜீவனம் ஏற்படும்படியாக அந்த சுவாமியினிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.